இருக்கிற தமிழ் மக்களுக்கும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் வணக்கம். ஃபார்முலா சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல் கால்குலஸ். தொடர்ந்து வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் ஒரு நோட் போட்டு எழுதி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை எழுதி வச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் ஈஸியாக வாங்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நத்திங் பட் மேக்ஸ். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் யூஸ் ஆகட்டும். இது நத்திங் பட் மேக்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸில் மூணு விதமாக கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ரீமான் இன்டெகிரல், லிமிட் சம் ஃபார்முலா ஒன்று, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல் ஒன்று, அடுத்தது ஏரியா அண்டு வால்யூம். ஸோ அந்த வகையில் ரீமான் இன்டெகிரல் வந்துட்டு வெரி சிம்பிள் கான்செப்ட், எல்லாமே ஆல்மோஸ்ட் 3 மார்க் குவஸ்டின். லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் மிட் பாயிண்ட் ரூல் அப்படிங்கிறது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னால் லெஃப்ட்டு எண்டிலிருந்தே ஆரம்பித்து ஃபுல்லாக போகும், அப்போ லாஸ்ட்டு ஒன்று வந்துட்டு இருக்காது. ரைட் ஹேண்ட் ரூல்னால் ரைட் ஹேண்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் போகும், பட் ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்காது. அப்போ இங்கே எக்ஸ் நாட்டில் ஆரம்பித்து n-1, இது எக்ஸ் ஒன்னில் ஆரம்பிக்கு, எக்ஸ் நாட் வந்து இருக்காது. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் எவாலுவேட்டிங் ரீமான் இன்டெகிரல். மிட் பாயிண்ட் ரூல், இது வெரி சிம்பிள் ஃபார்முலா, x1 + x2 / 2 ஃபார்முலா தான். அப்போ x0 x1/2 x1 + x2/2 எக்ஸட்ரா லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் எல்லாமே மிட் பாயிண்ட், சம் ஆஃப் த 2 terms / 2 போட்டு போடுறது. இந்த டெல்டா எக்ஸுங்கிற நம்மளுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ் இது வர்றது. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஃபார்முலா ரீமான் இன்டெகிரல். இது 3 மார்க் கொஸ்டின்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். லிமிட் சம் ஃபார்முலா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், பட் ஃபார்முலா வந்துட்டு வெரி சிம்பிள். இன்டெகிரல் a to b, டெஃபினட் இன்டெகிரல், f(x) dx = லிமிட் n→∞ b-a/n. அதுக்கு நம்ம டெல்டான்னு ஒரு பேர் வச்சுட்டிங்கன்னா இங்கே டெல்டானே போட்டுக்கலாம். b-a/n அப்படிங்கிறது டெல்டா, த அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டிவைட் பை n, இதனுடைய ஃபார்முலா. f(a) + δ × r, டெல்டாங்கிறது b-a/n. அப்போ ஒரு தடவை டெல்டா மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு b-a/n போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்போ லிமிட்டுக்கு இங்கே வெளியிலையும் வரும், இங்கே f(a) + δ r வரும். இல்லை இது ஃபார்முலா புக்கில் இருக்கிறது, ஆஸ் இட் இஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்போது f(a) + b-a/n × r, r→1 to n, இதனுடைய லிமிட்டு. லிமிட்டும் இருக்கும், சம்மேஷன் இருக்கும், லிமிட் சம் ஃபார்முலா அப்படின்னு பேர். ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு 10-12 ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. அதில் ஒரு 1st 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு வெரி சிம்பிள். இன்டெகிரல் a to b f(x) dx, அதுவும் இன்டெகிரல் a to b f(t) dt ஒன்று தான். ஃபங்க்ஷன் மாறுற போது டிஃபரன்ஷியல் கோஃபிஷியன் மாறுச்சுன்னா ஈக்குவல். a to b அப்படிங்கிறதுக்கு பதிலாக b to a லிமிட்ஸ் மாற்றினீங்கன்னா முன்னாடி ஒரு மைனஸ் சைன் வரும், இன்டெகிரல் a to b ஒரு பிரேக், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அப்போ இது ரெண்டு இன்டெகிரலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் a to c f(x) dx + இன்டெகிரல் c to b f(x) dx. ஸோ இந்த ஒரு சின்ன லைன் போட்டு வச்சிங்கன்னா அதுலேயே அந்த மூணு ஃபார்முலாவும் நம்ம ரிமைனிங் ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு முடியும். அது வெரி சிம்பிள் ஃபார்முலா, ரைட். அடுத்து வரக்கூடியதால் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 பார்த்திங்கன்னா, இன்டெகிரல் a to b f(x) dxங்கிறது இன்டெகிரல் a to b லோயர் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் ஃபங்க்ஷன். ஏ லோயர் லிமிட், பி அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ், f(a) + b-x. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் லோயர் லிமிட் வந்துட்டு ஜீரோவாக இருந்ததுன்னா, அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டு வராது. அப்போது அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ், அப்போ 0 to a அப்படிங்கிற போது a-x, இதுவும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 8, இன்டெகிரல் 0 to 2a, இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல ப்ராப்ளங்களை யூஸ் பண்ணுறோம், இதுவும் யூஸ் பண்ணுவோம், பட் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இது 1 மார்க்கில் கேட்குற போது நிறையா பேர்த்துக்கு இந்த ஃபார்முலாவே எழுத முடியறதில்லை. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டெகிரல் 0 to 2a f(x) dx, இதனுடைய ஆன்சர் மூணு விதமான ஆன்சர் வரும். டைரக்ட் ஆன்சர் இன்டெகிரல் 0 to a, பாதியாக குறைஞ்சிருச்சு, அப்பர் லிமிட் பாதியாக குறைஞ்சிருச்சு, f(x) + f(2a-x) dx, இதுதான் மெயின் ஃபார்முலா. அப்போ இன்டெகிரல் 0 to 2a பாதியாக குறைஞ்சிருச்சு, லிமிட் அப்பர் லிமிட்னுடைய லிமிட் பாதியாகிருச்சு, 0 to a f(x) + f(2a-x) dx. This value becomes 0 if these two are opposite sign. இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட் சைன் இருந்ததுன்னா, ஐ மீன் f(2a-x) = -f(x)
அல்லது f of x equal to minus of f of 2a minus x இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறபோது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆயிடும். அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஜீரோ இஃப் திஸ் இஸ் தீஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஹேஸ் ஆப்போசிட் சைன்ஸ், நெகட்டிவ் சைன்ஸ் இருந்தால் இது அதுவும் ஆப்போசிட். சப்போஸ் தீஸ் டூ ஆர் ஈக்குவல், எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஏ ட்வைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாறிடும். ஜீரோ டு ஏ ட்வைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா டூ டைம்ஸ் ஜீரோ டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈவ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஒன்றுலேயே மூணு ப்ராப்பர்ட்டியும் நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். அப்போ மெயின் ப்ராப்பர்ட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ், அப்பர் லிமிட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்குது டிவைட் பை டூ. இந்த ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபெமிலியரான ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். இன்டெகிரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ, இந்த மைனஸ் ப்ளஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் டென் டு ப்ளஸ் டென் இந்த மாதிரி இருந்தாலே இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது தெரியணும். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என் ஆட் ஃபங்க்ஷன்னா இது ஜீரோ இங்கே வந்த மாதிரியே இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன்னா ட்வைஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன்னா ட்வைஸ். அப்போ இதில் வந்து அப்பர் லிமிட் மட்டும் இருக்கும், ஜீரோ டு அப்பர் லிமிட், அங்கே வந்து டிவைட் பை டூவாக இருக்கும். ஸோ இது என்ன ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஆட் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். எஃப் ஆஃப் என் மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் காஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இது ட்வைஸ் ஆகும், ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது ஜீரோ ஆகும். லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இன்டெகிரல் ஜீரோ டு ஏ லிமிட் பார்த்துக்கங்க ஜீரோ டு ஏ. இந்த லிமிட் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இது இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கூட எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா ஃபார்முலா ஏ பை டூ இன்டெகிரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வெரி சிம்பிளாக போட்டிருக்கிறோம். அப்பர் லிமிட் டிவைட் பை டூ போட்டு இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸை எடுக்கிறதுக்கு வேண்டி இந்த ப்ராப்பர்ட்டி எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். இஃப் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா அந்த முன்னாடி இருக்கிற எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத கொண்டு வந்துக்கலாம். அப்பர் லிமிட் வந்து டிவைட் பை டூ ஆயிருது. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. பெர்னோலிஸ் ஃபார்முலா லாஸ்ட் இயர் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதே ஃபார்முலாவே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஐ லேட் இன்வர்ஸ் லாகர்தமிக் அரித்மெட்டிக் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்போனென்ஷியல் இந்த ஆர்டரில் எந்த வேரியபிள் முதல் இருக்குதோ அது வந்து யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். அடுத்த வேரியபிள் வந்துட்டு வி இப்படின்னு வச்சுக்குவோம். ரிமைனிங் வேரியபிள் அப்போ அது வின்னு வச்சுப்போம். இது ஃபார்முலா யூ யூ டேஷ் அல்லது யூ ஒன் யூ டூ யூ த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபரென்சியல்ஸ். வரிசையை டிஃபரென்ஷியேட் பண்ணலாம் அன்டில் வி கெட் அ வேல்யூ ஜீரோ. ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் த்ரீனா மூணு டைம் அப்புறம் கான்ஸ்டன்ட் வரும்போது ஜீரோ ஆயிரும். வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இன்டகிரல்ஸ், வரிசையை இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகணும். அப்போது u v1 மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இப்படியே போயிட்டுருக்கும். இதே ஃபார்முலாவை இன்டகிரல் udv அப்படின்னு வச்சுக்கிட்டும் போடுவோம். அது யூவின்னு ஆரம்பிக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். புக்கில் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் அது படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவும் கூட யூஸ் பண்ணலாம். இன்டகிரல் udv ஈக்குவல் டு யூவின் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போது யூ ஒன் வி ஒன் யூ டூ வி டூ அப்படின்னு சேமாக வரும். பட் யூவி டிஎக்ஸ் இருக்கிறனால இங்கே வி யூ ஒன்னுங்கிற போது வி டூ வந்துடும், யூ டூங்கிற போது யூ த்ரீ, ஆல்டர்னேட்லி பாசிட்டிவ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு போகும். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து காமா இன்டெகிரல், அதாவது நம்மளுடைய பெர்னோலி ஃபார்முலா வந்துருந்து காமா இன்டெகிரல். இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்து இந்த லிமிட்டில் இருந்ததுன்னா என் ஃபேக்டோரியல் டிவைட் பை ஏ பவர் என் ப்ளஸ் ஒன். ஸோ நிறைய இடங்கள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வரும். ஸோ பெர்னோலி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். எப்போன்னா இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா இதே ஃபார்மில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். இதே இடங்களில் இந்த ஏ வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ஒன்லி வி கெட் என் ஃபேக்டோரியல். இந்த ஒன் பவர் எனி திங் அப்படிங்கிற போது டினாமினேட்டர் பிகம்ஸ் ஒன். ஸோ இது ரெண்டு சேம் ஃபார்முலா. காமா என் இது பிக் காமா, சாதாரண காமா போடுவோம் ஒரு இது மாதிரி இப்படி, இது வந்து பிக் காமா. காமா என்னுடைய ஃபார்முலா இன்டெகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். இது
இப்போ காமா என் ப்ளஸ் ஒன்னுங்கிற போது என் இன்ட்டு காமா என் பெர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். என் ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் எஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன். அது மாதிரி இங்கே என் ப்ளஸ் ஒன் கேன் பி ரிட்டன் எஸ் என் இன்ட்டு காமா என். ஸோ இது ஒரு இன்டகிரலில் காமா இன்டகிரல். ரிடக்ஷன் ஃபார்முலா, இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டகிரல் லிமிட் வந்து 0 to π/2 இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலானா ஐஎன் இருந்து ஐஎன் மைனஸ் 2 மாறுறது, அது வந்து தனி ஃபார்முலா. அதை விட இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதை விட இதில் நம்மளுக்கு 0 to π/2 இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட் நோட். இன்டகிரல் 0 to π/2 சைன் பவர் என்எக்ஸ், இன்டகிரல் 0 to π/2 காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ போத் ஃபார்முலா ரெண்டுமே சேம். அதாவது இன்டகிரல் சைன் பவர் 5x காஸ் பவர் 5x எது வந்தாலும் ஒரே மாதிரியான ஃபார்முலா தான். ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, என் வந்து ஆட் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா. அதுவும் ஃபார்முலானுடைய முடிவில் தான் மாறுது. பார்த்தீங்கன்னா தெரியும், என் மைனஸ் 1/n, என் மைனஸ் 3 மேலெல்லாம் ஆட் நம்பரில் செப்பரேட் பண்ணுவோம், இல்லை ஈவன் நம்பர். 1/2 வந்ததுன்னா இன்ட்டு π/2 போட்டு முடிச்சுக்கலாம், அதுக்கு பேர் ஈவன் நம்பர். என் ஈவன் நம்பராக இருந்தால் சைன் பவர் 6x காஸ் பவர் 8x அந்த மாதிரி இருந்ததுன்னா. இதே ஆட் நம்பராக இருந்தால் இதே ஃபார்முலா 2/3 தான் முடியும், அது வந்து ஆட் நம்பராக இருந்தால். ரைட், ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க மல்டிப்ளிகேஷனில், சைன் பவர் எம்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் இந்த ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி போடுறது அப்படிங்கிறது. என் ஆட் நம்பராக இருந்து எம் வந்து எனி இன்டிஜர் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே இந்த ஃபார்முலா என் மைனஸ் 1, என் மைனஸ் 3, என் மைனஸ் 5, 2 × 1. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எல்லாமே ஆட் நம்பராகவே தான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வருவோம். ஈவனிங் இந்த டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா எம் ப்ளஸ் என், எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 ஈவன் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது எம் ப்ளஸ் 3, எம் ப்ளஸ் 1 முடிகிற மாதிரி இந்த ஃபார்முலா. இது எப்போ என் இஸ் ஆட் நம்பர், எம் இஸ் எனி இன்டிஜர் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அப்போ சப்போஸ் என் இஸ் ஈவன் நம்பராக இருந்தால் என்னாகும், என் இஸ் ஈவன் நம்பர் அண்ட் எம் இஸ் எனி இன்டிஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வருது. அது கூட நியூமரேட்டரில் இங்கே என் மைனஸ் 1, என் மைனஸ் 3 வந்த மாதிரி இங்கே எம் மைனஸ் 1, எம் மைனஸ் 3 எக்ஸட்ரா போய் லாஸ்ட்டில் 1/2 × π/2 முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடது ஏரியா ஆஃப் தி கர்வ், வால்யூம் ஆஃப் த கர்வ் ரிவால்விங் ஆர் ரொட்டேட்டிங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். வால்யூம் அப்படிங்கிறது 3-dimensional ஃபிகர் தான் கிடைக்கும், ஏரியாங்கிறது 2-dimensional, ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர், ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இந்த மாதிரி படிக்கிறது. வால்யூம் ஆஃப் தி கியூப், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கியூபிக், அதில் வந்து 3-dimensional தான் கிடைக்கும். ஸோ இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் தி கர்வ் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிட்வீன் த லிமிட்ஸ் ஏ டு பி வென் த கர்வ் லைஸ் எபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே இருந்ததுன்னு ஒரு ஃபார்முலா, கீழே இருந்ததுன்னு ஒரு ஃபார்முலா. வெரி சிம்பிள், நெகட்டிவ் தான், வேறு ஒன்றும் அங்கே மாறுறதில்ல. இன்டெகிரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ், இன்டெகிரல் ஏ டு பி மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ரெண்டுமே. லெஃப்ட் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் ரைட் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஒய்னுடைய ஒய் ஆக்சினுடைய ரைட் சைடு இருந்தால் என்ன? அப்போ ஏரியா ஆஃப் த கர்வ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் பிட்வீன் த லிமிட்ஸ் சி டு டி ரைட் சைடு, ஒய் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் லைஸ் ரைட் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா ஃபார்முலா எக்ஸ் டிஒய், அப்போ லெஃப்ட் சைட்னா மைனஸ் எக்ஸ் டிஒய். ஸோ இது வெரி சிம்பிள் ஏரியானுடைய ஃபார்முலா. ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ், ரெண்டு கர்வ் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ரெண்டுமே எஃப் ஆஃப் ஒய் கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம போடலாம், எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் ஜி ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒயின்னு போடலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸில் பிக்கர் ஏரியா மைனஸ் ஸ்மாலர் ஏரியா, எது பிக்கர் ஏரியா டயக்ராம்லையோ அதிலிருந்து ஸ்மாலர் ஏரியாவை செப்பரேட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த கர்வ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ரொட்டேட்டிங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், ரொட்டேட்டிங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்ததுன்னா இன்டெகிரல் ஏ டு பி பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதுவே ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ், அப்போது வால்யூம் ஆஃப் த கர்வ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் பிட்வீன் த லிமிட்ஸ் சி டு டி, இது கூட சரி, இது சி டு டின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்டெகிரல் சி டு டி பை எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ், இது இந்த ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருந்தால் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டெகிரேஷனில் ஃபார்முலாஸ் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, பட் நிறைய இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதை நான் சொன்ன மாதிரி கன்சல்டேட் பண்ணி படித்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.